அண்ணே வணக்கம். இன்னைக்கு காலையில் வண்டியில் போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கும்போது வண்டியில் போகும்போது எனக்கு முன்னால் வந்து ஒரு பில்டிங் கட்டுறவங்க, அதாவது சித்தாள்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க வந்து வண்டியில் போயிட்டுருக்காங்க. அவங்க வண்டியில் வந்து பின்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அந்த வண்டியிலேயே சைடில் நீட்டுக்காக கடப்பாறை, அப்புறம் வந்து பின்னால் மண்வெட்டி பார்த்திங்கன்னா, அது பின்னாடி கொஞ்சம் அவங்கள ஒட்டி போகிறாங்க அப்படின்னா அதை போகிறவங்கள கிழிச்சிடும். அந்த மாதிரி ஷார்ப்பாக மண்வெட்டி, அப்புறம் அந்த குளிர்னு சொல்லுவாங்களா, அது எல்லாத்தையும் வந்து வண்டியிலேயே கட்டி எடுத்துன்னு போகிறாங்க. எவ்வளோ பெரிய ரிஸ்க் இது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. பக்கத்தில் போகிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயந்து போக வேண்டிய ஒரு இது. சென்னையோட டிராஃபிக்கை பற்றி சொல்லவே வேணாம். தாம்பரத்துலேருந்து ஆரம்பித்தாலும் பாரிஸ் போகிற வரைக்கும் சுற்றி எந்த பக்கமாக போனாலும் சரி, காலையில் அந்த 9-8 மணிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். அவ்வளோ பயங்கர டிராஃபிக்கில் ஒருத்தர் நெருக்கமாக தான் டூ வீலரில் காரில் போகிறதால ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு சென்னை முழுவதும். அப்படி இருக்கும்போது இன்னும் பார்த்திங்கன்னா வண்டியில் அந்த லோடு வண்டியில் வரவங்க வந்து பார்த்திங்கன்னா கம்பியெல்லாம் பெரிய கம்பிகள்லாம் எடுத்துன்னு போகிறாங்க. அதில் ஒரு டேஞ்சர் மார்க், அதாவது ஒரு ரெட் கலர் கிளாத்து கூட கட்டாமல் நிறைய போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒன்று கட்டியிருப்பாங்க, அது எங்கேயாவது கீழே விழுந்துருக்கும், சரியாக கட்டாமல் இது பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஹைலி ரிஸ்க் எடுத்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்கள பாதிக்கிற மாதிரியே நிறைய பேர் வண்டியில் போய்கிட்டு இருக்காங்க. அங்கங்கே போலீஸ்காரங்க இருக்காங்க பாவம், ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க எதுவும் கேட்க முடியாது. ஆனால் பக்கத்தில் போகிறவங்க தான் வந்து ரொம்ப ஜாகிரதையாக போக வேண்டியிருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம், அந்த ஷார்ப்பான அடுத்தவங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய மெட்டீரியல்களை வந்து தயவுசெய்து டூ வீலரில் எடுத்துகிட்டு போகாதீங்க. சேஃப்டியாக எடுத்துகிட்டு போங்க. ஏதாவது கவர்டு ட்ரக்கில் வந்து எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது. இதனால் யாரோ ஒருத்தருக்கு பாதிப்பு, போகிற வழியில் ஏதோ ஒன்று யாராவது லைட்டாக தட்டிட்டால் கூட யாரோ ஒருத்தர் பேர் தெரியாத சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் இதனால் பாதிக்கப்படுவாங்க. நம்ம டிராஃபிக்கில் நிறைய விஷயங்கள்லாம் அந்த மாதிரி வீடியோக்களை நான் சொல்லியிருக்கேன். தயவுசெய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. இது வந்து இதனால் யாரோ ஒருத்தர் பாதிக்கப்படக்கூடும். இன்னொருத்தர் பண்ணுறதுனால நீங்கள் பாதிப்பு அடைஞ்சிங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தயவுசெய்து யோசித்து பார்த்துட்டு முடிவெடுங்க. இந்த மாதிரி தயவுசெய்து பண்ணாதீங்க. இதை நம்ம என்னுடைய ரிக்வெஸ்ட்டாக சொல்லிக்கிறேன். போலீஸ்காரங்களும் தயவுசெய்து இந்த மாதிரி இது பண்ணுறவங்கள வந்து அங்கே தடுத்து நிறுத்துங்க. கண்ட இடத்துலையே பார்த்த இடத்துலையே தடுத்து நிறுத்திடுங்க. இல்லைன்னா இதனால் வேறு யாருக்காவது ஆபத்து கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நம்ம எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வருமுன் காப்போம் அப்படிங்கிறத என்றைக்கும் எடுத்துக்கிறதே கிடையாது. வந்த பிறகு தான் நம்ம வந்து யோசிக்கிறோம். அரசாங்கம் கூட வந்த பிறகு தான், நடந்த பிறகு தான் அதுக்கு உண்டான உடனே நடவடிக்கைகளில் வேக வேகமாக இறங்குறாங்களே தவிர, வர்றதுக்கு முன்னாடியே வந்து அதை தடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லவே இல்லை. தயவுசெய்து போலீஸ்காரங்களும் இதை வந்து பார்த்த இடத்துலே தடுத்து நிறுத்துங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஷார்ப்பான மெட்டீரியல்கள்லாம், அடுத்தவங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய மெட்டீரியல்கள்லாம் தயவுசெய்து டூ வீலரில் எடுத்துகிட்டு போவாதீங்க. நன்றி.